ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, கிராமத்து சிக்கன் குழம்பு. நம்ம குக்கரில் வந்து எப்பவும் செய்கிற மாதிரி செய்யாமல் கிராமத்தில் வைக்கிற மாதிரி, மண்பானையில் வைக்கிற மாதிரி நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து மசாலா வந்து தேவையான மசாலா வந்து நம்ம அரைச்சிக்கலாம். வெங்காயம் பூண்டு ஃபஸ்ட்டு வந்து 1 மினிட் வந்து நல்லா வதக்கிக்கணும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா மசாலா வந்து சிக்கன் பொடி, மல்லிப்பொடி, பெப்பர் எதுவுமே பொடியாக ஆட் பண்ண போகிறதில்ல. நாம்மளே தான் வந்து மசாலா வந்து வறுத்து அரைக்க போகிறோம். 1 மினிட் வெங்காயம் பூண்டு வெந்த உடனே மல்லி மிளகாய் வந்து நான் வந்து ஒரு 7 மிளகாய் போட்டிருக்கேங்க. நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பின்னாடி காரம் பத்தலை அப்படிங்கிறப்ப நம்ம வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி நம்ம வந்து போட்டுக்கலாங்க. அடுத்தது 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு. இது போட்டு நல்லா வந்து 1 மினிட்டுக்கு நல்லா ஒரு 1/2 குக் ஆகிற மாதிரி வறுத்துக்கலாம். பட்டை கிராம்பு, ஏலக்காய் இது நல்லா வதக்கி எடுத்துகிட்டு, இதில் ஸ்பெஷல் வந்து 2 ஸ்பூன் ராகி வந்து ஆட் பண்ண போகிறோங்க. இதுதான் இது இந்த குழம்போட ஸ்பெஷல். ராகி வந்து ஆட் பண்ணி நீங்கள் ஒரு டைம் குழம்பு வச்சு பாருங்கள், அதோடய டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்கும். கிராமத்து மண்பானை சமையல் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து மசாலா ஆட் பண்ண போகிறதில்ல. அடுத்தது இது மாதிரி 4 துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கலாம். எப்பவும் மசாலா அரைக்கிறப்ப இஞ்சி பூண்டு பெப்பர் இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நான் வந்து 1 தக்காளி வைக்கிறேன், 1 கொஞ்சமாக வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து வறுத்தாச்சு, அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது சிக்கன் எடுத்துக்கலாம். 1 1/4 கிலோ சிக்கன் வந்து நான் எடுத்துருக்கேங்க. அது வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து நம்ம வேக வைக்க போகிறதில்ல, அதனால் நம்ம பேனில் எண்ணெய் விட்டு அந்த சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து நம்ம வந்து எண்ணெயிலேயே வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். தண்ணி வந்து எதுவும் விட வேண்டாம், ஏன்னா இது கழுவி வச்ச சிக்கனில் வந்து எடுத்து எண்ணெயில் விட்டு நம்ம வதக்கிறப்போ அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி வந்து வெளியில் பிரிஞ்சு வரும், நிறைய தண்ணி விடும். பாருங்கள், தேவையான அளவு உப்பு, 1 கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், அடி பிடிக்காத மாதிரி, ஏன்னா தண்ணி விடுறதில்ல அடி பிடிச்சிக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு 10 நிமிஷம் வந்து இதில் வந்து வேகணும், நல்லா வேகணும். இது வேகிறதுக்குள்ளார அந்த மசாலா வந்து அரைச்சி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ வந்து பாதி அளவுக்கு சுண்டி இருக்குது தண்ணி. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவு, ஒரு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து, இது வந்து ஆப்ஷனல் தான், ஏன்னா இஞ்சி பூண்டு வந்து அங்கே அதிகமாக தான் சேர்த்துருக்கோம். இது வந்து தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ நல்லா தண்ணியெலாம் சுண்டி இருக்கு, லாஸ்ட்டாக எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த பதத்தில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி கடாய் வச்சுக்கலாங்க, இல்லை பெரிய பாத்திரம் இருந்தாலும் ஓகே. பிரியாணி பாத்திரம்லாம் வச்சுருப்பீங்க, சின்னது பெருசுன்னு அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு, இது வெடித்த உடனே சோம்பு போட்டுக்கலாங்க. அடுத்தது அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்து நான் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன், அந்த மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஊற்றுறப்பயே நல்ல கலர் வருது. இது ஏன்னா மிளகாவும் ராகியோட கலரும் வந்து இப்படி வந்திருக்குங்க. அடுத்தது கருவேப்பிலை தழை, இது வந்து நல்லா வேக விட போகிறோம். அப்போ தான் வந்து அதோட அந்த ஸ்மெல்லு இதெல்லாம் வந்து நல்லா வெந்த உடனே நல்லா குழம்புல நல்ல ஸ்மெல் இருக்கும். இதுக்கு தேவையான 1 மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க விடலாங்க. கொஞ்சம் குழம்பு கெட்டியாக இருக்குது, அதனால் 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம குக்கரில் விசில் விட போகிறதில்ல, குண்டாவிலேயே வேகிறதுனால நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்ல ஒரு பதத்துக்கு வரும். இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு கொதித்ததுக்கப்புறம் சிக்கன் எல்லாத்தையும் நம்ம கொட்டிக்கலாங்க. இப்போ நல்லா சிக்கன் கொட்டியாச்சு, கொட்டிட்டு 1 டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு காரம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா உப்பு காரம் வந்து போட்டுக்கோங்க. இது மாதிரி மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் வேகணும், 5 நிமிஷத்துக்கு 1 டைமு கிளறி விட்டுக்கலாம், ஏன்னா அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், 10 நிமிஷத்தில் நல்ல கலர் வந்துருச்சு. நான் எக்ஸ்ட்ரா எந்த பொடியுமே போடலை, நல்லாவே சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. நல்ல ஸ்மெல்லும் இருக்குது.
கொஞ்சமாக மல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாங்க. மூடி வச்சுட்டு நம்ம வந்து பரிமாறிக்கலாம். இப்போ வந்து சாப்பாட்டில் சப்பாத்தி, தோசை எதுக்குனாலும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம சாப்பாட்டில் நம்ம இது ஆட் பண்ணி நம்ம இப்போ வந்து சர்வ் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.